வணக்கம், இது உங்கள் ஓம் சவுண்ட் டேப்ஸ். நான் சரவணன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லொகேஷன்ல இருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றை ஒட்டி நம்ம இருக்கோம். ரொம்ப பசியா இருக்காங்க. பசியோட இருக்கீங்க, எல்லாம் சாப்பிடுங்க. இப்போ இந்த தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்தி இருக்கோம். மீன் வறுக்க போறோம். அருமையான மீன், வஞ்சர மீன். இப்போ மீன் சுட சுட மீன் வறுத்து வெந்துட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட் மீன் மசாலா வாங்கி போட்டு ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி நல்ல நேரையில மீன் வறுத்துட்டு இருக்கோம். வெந்துச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போறோங்க பியூர் நல்லெண்ணெய். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நுர நுறையாக வருது. நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் அதுலலாம் இவ்வளோ நுர வராது. நல்லெண்ணெய்ன்றதால அப்படி நிறையா வருது. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிகட்டும் நம்ம எடுக்கலாம். பழங்காலத்து கல்வெட்டு தரையில் ஏதோ பதிச்சிருக்காங்க. தமிழ் தான், என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது மீன் குழம்புக்கு வெங்காயம் நறுக்கி வச்சு. இந்த இடம் நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரீசெண்டாக தனுஷோட படம் மாரி 2ல வந்து இந்த இடத்துல வந்து ரோபோ சங்கர் ஹீரோயின்லாம் பொங்கல் வைக்கிற மாதிரி சீனு, துணி துவைக்கிற சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் நிறைய எடுத்தாங்க. நாங்களும் தூரத்துலேருந்தே நிறைய தான் இந்த லொக்கேஷன் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு தான் இந்த லொக்கேஷனை வந்து சமைக்கிறோம். கறி தொக்கா? ஆமாம், மட்டன் தொக்கு. மட்டன் தொக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோசரம் இப்போ எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, சோம்பு போட்டாச்சு. சாம்பார் எண்ணெய் சேர்க்கலாமா? கருவேப்பிலை போட்டாச்சா? ஆமாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். ரெண்டு பிஞ்ச் கூழ் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மனமா இருக்கு, நம்ம வாசனை இருக்கு. இப்போ நம்ம வெங்காய தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சு மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து இந்த வெங்காய தக்காளியோட கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். அரை கிலோ மட்டன் இது. கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை இதோட வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிளெயின் சில்லி பவுடர் இது. இது ரொம்ப அதிகமாக போட வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம். நம்ம உப்பு எதுவும் சேர்க்கல. உப்பையும் சேர்த்துருவோம், சேர்த்து எல்லாம் வெந்து வரும். நம்ம தொக்கா செய்ய போகிறதுனால உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்தக்காள் நம்ம வதக்கும் போதே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம திக்காக வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தட்டு வச்சுப்போம், மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிக்கணும். நல்லா பிரட்டல் சுண்ட பிரட்டலாக, அதாவது ரொம்ப திக்காக பண்ண போகிறோம், தண்ணி குழம்பே கிடையாது, பிரட்ட போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக இது நல்லா பிரட்டலாக செய்யணும். கறி பிரட்டல் எல்லோரும் குளிக்க போகிறாங்க. நான் இங்கே கேமராவில் மாட்டிக்கிட்டேன், ஸோ என்னால் போக முடியல. ரெடி? இன்னும் நல்லா திக்காக வரணும். இப்போ நம்ம கறி நல்லா வேகணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, இங்கேருந்து அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஆக்சுவலாக அங்கே கிராஸ் பண்ணி போனால் அந்த பாலம் தெரியுது இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டில் அது மேலே ஏறி கிராஸ் பண்ணி தான் போகணும். நல்ல வாசனையாக இருக்குது. தம்பி நல்லாயிருக்கா? அச்சோ மீன் நல்லாயிருக்கா? நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி சமைக்க போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தொக்கு இருக்கு, போதும். இந்த அளவுக்கு இது சாப்பாட்டுல கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கறி பிரட்டம் செமையா ரெடியா இருக்கு. இத சாப்பாட்டுல கூட போட்டு பிரட்டு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். சொல்லவே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாவத்தை. கொஞ்சோடய கொத்தமல்லி துவைக்கலாம். ஓகே, நம்ம அடுத்தது கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சோண்டு வைக்க போகிறோம். ஸோ நம்ம சாப்பாடு வைக்க பானை வச்சாச்சு. இப்போ சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதம் நல்லா வெந்தோடனே நம்ம கவுத்து விட்டுட்டு அடுத்தது நம்ம மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். என்ன, நான் கேமராவை பிடிச்சிட்டு இருக்கேன்னா அவங்க எல்லாம் குளிக்க போயிட்டாங்க, பிள்ளைங்களோட குளிச்சிட்ருக்காங்க. இந்த மீன் குழம்புக்கெலாம் சாதம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான், கொஞ்சம் குழம்பாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். சாதம் வெந்துருச்சு, இப்போ நம்ம கவுத்தரலாம். இப்போ மீன் குழம்புக்கு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் வெந்தயம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இப்போ தக்காளி சேர்க்கல, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாமாம்மா. தக்காளி பிடிச்சோம், எண்ணெயில் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதனால டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. வெங்காய தக்காளியெல்லாம் வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம புளியெல்லாம் கரைச்சி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தக்காளி போட்டு புளியில் கரைச்சிருக்கோம். அதெல்லாம் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கரெக்டாக வச்ச புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வந்து மஞ்சத்தூளில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சம் காரக்குழம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சோண்டு காரக்குழம்பும் அப்பளமும் பொரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் இதில் போட்டாச்சு. நம்ம குளிக்க போன கேப்பில் இதில் மீன் போட்டாங்க. ஸோ மீனை நீங்கள் பார்க்க முடியல. நீங்கள் குளிக்க போனதும் நான் சொல்லிட்டேன், காமிச்சிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இல்லை, அதனால சீக்கிரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சொல்லிட போகணும். மீனையும் போட்டுட்டேன். இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், மாதிரி பார்க்க முடியலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம், ஃபிஷ் ஃப்ரை, சுட சுட மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு. பார்க்கும் போதே உங்களுக்கு ஆசையா இருக்கா? எனக்கு ஆசையா இருக்கு சாப்பிடணுன்ட்டு. ஓகே, சாப்பிடலாம். ஓகே.
காரக்குழம்பு சூப்பராக இருக்கு. என்ன காரக்குழம்பு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காரக்குழம்பு டிபார்ட்மெண்ட்டு வத்தல் தொட்டுக்க போங்க, அங்கே போங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் வறுவல், அங்கே போங்க. என்ன சொல்லுங்க? மீன் குழம்பு நல்லா தான் வச்சிருக்கீங்க. அந்த கறி தொக்கு நல்லா தான் இருக்கு. குழம்பு கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏரியாவில் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். சத்தான மீனும் எல்லாமே நல்லா இருக்கு. வெளியில் சென்னையை விட இது ரொம்ப கம்மியான விலை. இதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் குளிச்சுட்டு நல்லபடியாக வந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பிட்றது. ஸோ அதனால தான் நாங்கள் ஊருக்கு வந்துட்டு கூட வீட்டு சாப்பாடு வெளியில் கிடைக்கும் போது அதோட சந்தோஷமே தனி தான். வீட்டு சாப்பாடு இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில், நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அண்ணாமலை சீரியலில் வந்து இந்த இடம் வந்திருக்கு. நிறைய தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சூதாடி சித்தர், அந்த சித்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். 90s kids எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த லொக்கேஷன் தனுஷோட மாரி 2 படத்தில் வர ஆனந்தி சாங் தான் எடுத்தாங்க. துணி துவைக்கிற சீன்ஸ் அதெல்லாம் இங்கே பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். முட்டை கலக்கில் ஆரம்பிச்சு மீன் குழம்பு வரையும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டே ஃபுல்லாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சோம் டெக்ஸ்டைம். தேங்க்யூ, பாய் பாய்.